வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 23rd நாள் வந்துட்டோம். 30 நாள் சேலஞ்சில் இன்னும் 7 நாள் மட்டும்தான் இருக்குது இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. 7வது சீசன் இப்போ போயிட்டுருக்குது. பலரும் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக கூட பயணிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பல சகோதரர்கள் இடையிடையில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதும், முடியல அப்படிங்கிறதும், இதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சக்தியை நோக்கி அது விரிஞ்சு போகிறக்கான முயற்சி எடுக்கும் ஆச்சுங்களா. அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ரெண்டு விதத்தில் போகணும். ஒன்று, அது நம்முடைய வாழையாக மாறி நம்முடைய வாழையோடு உள்ளார்ந்த சக்தியாக மாறணும். அப்படி மாறலைன்னா வெளியில் இருக்கிற பெண்களிடம் நாதம் இருக்குது இல்லைங்களா, அவங்க இனப்பெருக்க பாகத்திலேயே இருக்குது, அவர்களின் கருமுட்டையோடு போய் சேருவதற்கு ஆச்சுங்களா. சும்மா சுய இன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க தான் அதிகமாக காதல் வயப்படுவாங்க. சுய இன்பத்துக்குள்ளே போய் அந்த மூலாதார சக்கரத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உயிரணுக்களை வந்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காதல். அந்த ஏன்னா நம்முடைய உயிரணுக்கள் அந்த கருமுட்டையோடு இணைவதற்கு தான் துடிக்குது. அதனால தான் அவங்க விரைவில் காதல் வயப்படுவாங்க. அதிகமாக காதல் வயப்பட்டவங்க கூட பெரும்பாலும் வந்து சுய இன்பத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மையாக கூட இருக்க மாட்டேங்கிறாங்க ஆச்சுங்களா. வாய்ப்பு அதிகம் ஆண்களை பொறுத்தவரை, நான் பார்த்த வரையிலைங்க. காதலிப்பாங்க, பட் ஸ்டில் அவங்க காதலித்தாலும் சுய இன்பத்தில் அபரிமிதமாக விரயமாயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த சுய இன்பத்தில் அவங்க விரயம் ஆக ஆக, உயிரணுக்கள் இந்த விந்து சக்தி மூலமாக விரயம் ஆக ஆக அவங்க பலவீனம் அடைகிறாங்க இல்லைங்களா. அந்த பலவீனம் அந்த காதலிக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை அடிமையாகவே வச்சுருக்கும் ஆச்சுங்களா. இது வந்து எப்படி சொல்ல அப்படின்னீங்கன்னா, பெண்களுக்கு இயல்பாகவே 30 நாளுக்கான ஆற்றல் இருக்குது. அதே ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பாற்றினா தான் இருக்கும். நீங்கள் 1000 நாள் கூட காப்பாற்றினாலும் அந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். 1000 நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பெண்கள் உங்ககிட்ட வைக்கப்படுற நிலைமைக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகலாம். இல்லைன்னா நம்ம வைக்கப்பட்டுட்டு குழஞ்சிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். காதல் தோல்வினா ஊளை விட்டுட்டு அழுதுட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா அடிமையாகவே வாழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மகிட்ட ஆற்றல் குறைஞ்சிருது. இந்த சுய இன்பத்தின் மிகப்பெரிய கெடுதியே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 30 நாளுக்கு உள்ளான சேலஞ்சு தான் வந்துட்ருக்கோம். உங்களை நீங்கள் வலிமைப்படுத்துனீங்கன்னா தான் நீங்கள் காதலிச்சிட்டு இருக்கிற பெண் உங்களுக்கான பெண்ணானே தெரியும். புரிஞ்சுதுங்களா. சிலர் சொல்லுவாங்க 70-80 நாள் கடந்தோடனே என் கூட இருந்த பெண் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு அடிமையாக இருக்க மாட்டேங்கிறீங்க ஆச்சுங்களா. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அந்த பெண்ணுக்கு பிடிக்கல ஆச்சுங்களா. அது இது போன்ற சில விஷயங்கள் வந்து மாறுதலாகி உங்ககிட்ட விலகி போகிறப்ப, ஏன்னா அப்படி ஆனால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு தகுதியான பெண் அந்த பெண்ணாக இருக்க மாட்டாங்க. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமான நிலையில் காதலிச்சுட்டு இருக்கிறனால உங்களுக்கு தகுதியேற்ற பெண்ணையே பெரும்பாலான அரேஞ்சு மேரேஜை விட காதல் திருமணங்கள் பெயிலிற காரணம் தகுதியான துணை அப்படிங்கிறது வந்து அமையாமல் போயிடுறது. ஆகவே சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்முடைய ஒரு நாள் பயணமும், நீங்கள் எத்தனை 1,000,000 கோடி உயிரணுக்களை சேமிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ அதை உணர்ந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து சகோதரர்களிடம் வந்து நம்ம வந்து கேள்வி பதில் ஒரு 30 மணி நேரம் தான் போட முடியுது. ஆனால் 50-60 கேள்வி பதில் வருது. ஸோ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியுமா தெரியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே வேக வேகமாக பார்த்துடலாங்க. ஆனால் லைனப்பில் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வரலைன்னா, ஒரு வேளை உங்களுக்கு அந்த கேள்வி அர்ஜென்ட்டாக தெரிஞ்சால் திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு விடுங்க சரிங்களா. அதாவது நான் வந்து அன்னைக்கு நான் மெயில் அனுப்புனேன் அதுக்கு ஆன்சர் வரலன்னு சொல்ல வேண்டாம். அந்த கேள்வியுமே திருப்பி கேளுங்க சரிங்களா. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கே நேற்று கேட்டீங்க இன்றைக்கே பதில் வரலைன்னா ஒரு 2-3 டேஸ்க்கான வீடியோ கழிச்சு கூட வரும் ஆச்சுங்களா. ஏன்னு கேட்டால் அந்த நம்ம எடுத்து வச்சுருப்போம், பட் டைம் ஆகிறதுனால ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஆகவே வாழ்க வளமுடன் சகோதரர்களே. டேஸ் கவுண்டிங் போட்டு வாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கடைசி வரை பாருங்கள். வாழ்க வளமுடன். இப்போ வந்து கேள்வி பதில்குள்ளே போயிடலாம். If karma is bad, if we are in celibacy also, it make us to take wrong decisions. I found out your videos. If you are in celibacy, all Navagraha planets support us. Our actions and life already written by Brahma, it cannot change. Navagraha act as per our destiny. In my experience, when I am in celibacy, I took wrong decisions because of bad karma. It happened to me. I got some support because of celibacy, but bad things happened, cannot change. வாழ்க வளமுடன். நான் இதுக்கு பதில் அளிக்கிறேன். அடுத்த கேள்வியும் பதில். சகோதரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாங்க. அதாவது நம்முடைய விதி மோசமாக இருந்தால், எவ்வளவு நம்ம பிரம்மச்சரியத்தில் வலிமையாக இருந்தாலும்
அந்த நவகிரகங்களின் இயக்கத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம அதில் மாட்டிக்குவோம், வெளியில் வர்றது கஷ்டம் அப்படிங்கிறாரு. சரி, அது ஓகே. நான் அடுத்த கேள்வியும் படிச்சுறேன், அது இது ரிலேட்டடாக தான் இருக்குது, அதையும் பாட்டு பதிலுக்கு வந்துடலாங்க. ரீசன்ட்லி ஐ ஹேவ் மெட் அன் ஆஸ்ட்ராலஜர். ஹீ டோல்டு மீ தட் ஆஸ்துமா ராகு தோசா இஸ் ரன்னிங் அண்ட் இட் பிரிங் டெட் ஆர் கோஸ் டு ப்ரிசன் லைக் ப்ராப்ளம்ஸ். I am sick, recently lost my wife also. If I will be in celibacy, it will save from such bad karmas. I am really in stress. Anna, இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மஸ் எல்லாமே சரியாயிருமா, அப்புறம் வந்து நாம் செஞ்ச பாவப்பதிவுகளெல்லாம் கழியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதே சமயத்தில் நவகிரகங்கள் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறீங்க. உண்மையில் வந்து நம்ம வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறது எல்லாமே சிவம் தான். அதில் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏழரை நாட்டு சனி சிவத்தையும் பாதிக்கும் ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள சிவபெருமானே ஏழரை நாட்டு சனியில் சிக்கி சீரழிஞ்சதாக கதைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதே விதத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ப்ராப்ளமில் இருக்கீங்க, அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர முடியல, அப்புறம் வந்து சிக்கல் இருக்குது, இதெல்லாம் செலிபஸ் உங்களுக்கு வலிமை கொடுக்குமா அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து விதி அப்படின்னு நம்ம லாக் ஆகிறோம் இல்லைங்களா, அந்த விதியில் நாம் போய் லாக் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, நம்ம பிரம்மசரீரத்தில் இல்லாத காரணத்தினால தான் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் வலைகளுக்குள்ளே நம்ம போய் சிக்கிக்கிறோம் ஆச்சுங்களா. பிரச்சனைகளைக்கான மூலம் எங்கேயோ இருக்கும், எப்போவோ நாம் செஞ்சதாக இருக்கும், சில சமுதாய சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆனால் பிரம்மச்சரியத்தில் நம்ம வலிமையாக இல்லாத காரணத்தினால் கூட பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக சரியான பாதையில் சரியான விதத்தில் போயிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்முடைய எண்ணங்கள் உயிரணுக்கள் எல்லாம் மூலாதார சக்கரத்திலே வச்சுக்கிறனால இப்போ இந்த தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறோம், அதில் வர்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்புறமேல் வந்து பொருளாதார பிரச்சனைகள், நம்ம வந்து போல்டாக ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க வேண்டிய இடத்துலலாம் பலவீனமாக இருந்திருப்போம், அப்புறம் வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு உள்ளே போய் லாக் ஆகிருப்போம். எவ்வளவோ சிக்கல்கள். இறைவன் நமக்கு வகுத்த விதி மிக சிறப்பான விதிங்க. அப்புறம் மெடிடேஷன் தியானம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பலிக்காது ஆச்சுங்களா அப்படின்னு வந்து நல்ல ஞானம் கொண்ட ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அறகுறையாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆச்சுங்களா. ஓரளவாயினும் நம்முடைய தியானத்தை பற்றிய ஒரு அறிவு இருக்கிறவங்களுக்கு தியானத்தில் இருந்தாலே இந்த ஜாதகங்கள்லாம் பலிக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா, பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது இயல்பாக தியானத்தில் இருந்தீங்கன்னா அபரிமிதமான ஆற்றலை நீங்கள் உங்களுக்குள்ளாக வச்சுருக்கும்போது நீங்கள் எதையும் எடுத்து வைக்கிறீங்க. சிவத்திற்கு ஏழரை சனி பிடிக்கும், பிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் சக்திக்கு பிடிக்காது. அது நம்ம கதைகள்லேயே இருக்கும். விநாயகரையும் ஏழரை சனி பிடிக்காது, மகா சக்தியையும் ஏழரை சனி பராசக்தியையும் பிடிக்காது. ஆனால் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சிவத்தை காப்பாற்றுறீங்க, தவத்தில் உட்காரும்போது காஸ்மிக் எனர்ஜி சக்தியை உள்வாங்குறீங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது நீங்கள் காஸ்மிக் எனர்ஜியை உங்களுக்குள்ளாக ஈர்த்து கொண்டு இருக்கும்போது இந்த நவகோள்கள் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது ஆச்சுங்களா, எளிமையாக கலந்துடலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, தான் அப்படிங்கிற அகங்காரத்தை விடும்போது தியானத்திலும் நம்ம ஆழ்நிலை தவங்களிலும் பிரம்மச்சரியத்திலும் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஜாதக கட்டங்கள் எல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது சரிங்களா. இதே பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்போது ஏதோ ஒரு அமைதிப்படைன்னு ஒரு படம்னு நினைக்கிறேன், முதல்ல இது எப்போ பார்த்தது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியர் வந்து சத்யராஜ் நாகராஜ சோழன் உட்காந்துருப்பார், எம்எல்ஏ எம்பி அப்படி டெவலப் ஆகிட்டே இருப்பார். அந்த சமயத்தில் வந்து அவர் பார்த்து, உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கண்டம் இருக்குது, நீங்கள் வந்து அடுத்த இத்தனை நாளில் உங்களுக்கு உயிர் போயிருமோ இல்லை நீங்கள் இப்போ லாஸ் ஆயிருவீங்கன்னு பெருசாக பயங்கரமாக வந்து நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து சுவாமிஜி உங்களுக்கு எத்தனை ஆயுள் இருக்குன்னு சொன்னேன்னு கேட்கல, எனக்கு 85 வயசு வரைக்கும் தீர்க்காயில் இருக்குண்ணா அப்படின்னு வந்து அந்த ஜோசியர் சொல்லுவாப்பில். அப்போவே கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து பொசுக்குன்னு சுட்டோடனே அந்த ஐயர் போயிடுவார் ஆச்சுங்களா. அப்போது 85 வயசு வரைக்கும் இருக்குது ஆயுள் இருக்குன்னு சொன்ன இந்த ஆளோட ஆயுள் 85 செகண்ட்ஸில் காலியாகுது ஆச்சுங்களா. அப்புறம் இந்த இவ்வளோதான் வாழ்க்கை, புரிஞ்சுதுங்களா. ஜோசியோ ஜாதி அதை வச்சு பணம் பறிக்கிறவங்க தான் இப்போ அதிகம் ஆச்சுங்களா. ஆகவே வந்து அதில் உண்மை இருக்குது, ஆனால் அது உண்மையை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து பலிக்காது, புரிஞ்சுதுங்களா. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு விந்துஜெயம் போன்ற பயிற்சி செஞ்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பிடிக்கணுங்க. நீங்கள் வந்து தியானத்தில் ஆழ்ந்து இருக்கும்போது பற்றுக்கள் இல்லாத நிலையில் இருந்தீங்கன்னா உங்களை எதுவுமே பற்றாது. கோள்களிலிருந்து வரும் அலைகள் எல்லாமே நமக்கு நன்மை செய்வைவை தான் ஆச்சுங்களா. நம்ம உடல் நமக்கு தேவையான ஆற்றலை தான் எடுத்துக்கும்.
ஆகவே வந்து அதை கண்டு பலரும் பயப்படுறாங்க, குழப்பமடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன், மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருங்க. அப்புறம் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமான கவலைகள் வந்து நம்மை மேலும் பலவீனப்படுத்திடும். சரி, ஒரு சின்ன உதாரணம். ராவணன், ராவணனை விட மிகச்சிறந்த சிவபக்தர் வந்து ஒரு சிலர் தான் இருக்காங்க, அவ்வளோதான். மிகப்பெரிய தன்னுடைய நரம்புகளை கூட சிவத்துக்காக அறுத்து வீணை மீட்டியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம் புராணங்களில் சிவபக்தராக ராவணன் தாண்டவ ஸ்தோத்திரம் சிவத்துக்காக சமஸ்கிருதத்தில் எழுதினது ராவணர் தான். ராவணன் சமஸ்கிருதத்தில் அபரிமிதமான கட்டுரைகள், நூல்கள், பலரும் வந்து ராவணன் தமிழ் 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 பேசுவாங்க. ராவணன் தமிழில் எழுதின புத்தகம் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை. ராவணன் சமஸ்கிருதத்தில் எழுதின புத்தகங்கள் நீங்கள் நெட்டில் அடித்தாலே ஒரு அத்தனை விஷயங்கள், மந்திரங்கள் எல்லாமே ராவணன் எழுதிய பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அப்போ வந்து இதில் மொழி அப்படின்னு சொல்லி அதில் பிழைக்க நினைக்கிற சிலர் வந்து நம்முடைய பாரம்பரியத்தெல்லாம் சிதைக்கிறதுக்கான திட்டங்கள் தீட்டி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டங்க, அது வேறு ஸ்டோரி, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ ராவணன் வந்து மிகப்பெரிய சிவபக்தன், அவ்வளவு நவ கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு படிச்சிருக்கு. ஏன்னா அவன் பிரம்மச்சரியத்தில் பல நூறு வருடங்கள் தவம், கடுமையான தவம். அப்போது அவன் பிரம்மச்சரியத்திலையும் தவத்திலையும் ஆழ்ந்திருந்ததுனால அனைத்து கோள்களும் ராவணனின் படிக்கட்டுகளாக மாறிடுச்சு. ஆச்சுங்களா, ராவணனோட படிக்கட்டுகளாக அனைத்து கோள்களுமே மாறிச்சு. ராவணன் அதில் ஏறி வர்றாரு, போய் அரியணையில் உட்கார்றாரு. எல்லாமே சிறப்பாக போகுது, எல்லாமே அருமையாக போகுது. ஆனால் எந்த இடத்துல ராவணன் சிக்கிறாப்புல, சீதா தேவியை தேவையின்றி அடுத்தவரின் மனைவின்னு தெரிஞ்சுமே நன்மையும் தீமையும் அது தவறு தான் இல்லைங்களா. தெரிஞ்சுமே அவன் மேலே கை வச்சிடலாங்கிற ஒரு அல்ப எண்ணத்தோடு அந்த பெண்ணை கடத்திட்டு வந்து அரண்மனையில் வச்சுட்டாரு. அப்போது எப்போ வேணாலும் மனம் திருந்து விட்டுருக்கலாம், ஆனால் அவன் திருந்தலை. 12 வருஷம் வச்சிருக்கிறானோ, எத்தனை வருஷம் வச்சிருக்கிறானோ, அத்தனை வருஷமும் அடுத்தவர் மனைவியை விட்டுவிடும் எண்ணமே கிடையாது, தன்னுடைய இடத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் கூட ஒரு வெறி வரும் இல்லைங்களா. ஸோ அது போல் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான கோபத்தோட ராமர்லேருந்து எல்லாருமே வராங்க, போர் தொடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஸ்ரீராமர் கடவுளின் அவதாரம் ஆச்சுங்களா. ஒரு கல்லை முதிச்சா அது மோட்சம் அடைஞ்சு ஒரு ஒரு தேவதையாக மாறுது. எவ்வளவோ அதிசயங்கள் நிகழ்த்திட்டே இருக்கார், அந்தளவுக்கு மிகப்பெரிய கடவுளின் அவதாரம். கடவுளுடைய அவதாரத்தையே ராவணன் கடவுளோட அவதாரமும் கடவுளோ இல்லை, அவர் சாதாரணமான ஒரு மன்னர் தான். அவர் தன்னை வலிமைப்படுத்திக்கிட்டார் தவத்தின் மூலமாக, தன்னுடைய பிரம்மசரி ஆற்றலின் மூலமாகவும் தவத்தின் மூலமாகவும் தன்னை அபரிமிதமாக வலிமைப்படுத்தி கொண்ட ராவணன் கடவுளின் அவதாரமாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ராவணனை எதிர்க்கிறதுக்கு ஸ்ரீராமர் மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுக்க வேண்டியதாக இருக்கு. அதே ராவணனை எதிர்க்கிறதுக்கு சிவன் வந்து ராமருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஹனுமாரின் ரூபத்தில் சிவனின் அவதாரத்தை ஹனுமாரின் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரு பிரம்மச்சரிய மனிதனை அழிப்பதற்காக ஒரு தவ யோகியை அவன் செஞ்ச தவறை திருத்தியிருந்தால் வரமாட்டாங்க, தவறு செஞ்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள்லாம் வானரங்கள்லாம் பிறப்பெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தீங்கன்னா ஆழ்ந்த தவத்தில் பயங்கர ஆற்றலோடு இருக்கும்போது நீங்கள் உங்களை வந்து நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கான தண்டனை கொடுக்கறக்கு இறைவனே வருவார் ஆச்சுங்களா. இறைவனே பல்வேறு ரூபம் எடுத்து வந்து நம்மை வந்து ஊழி ஆழி சூழும், அது மாற்றமே கிடையாது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், நான் தவம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் என்னோட வாழ்க்கை வாழ்ந்துக்கேன், நான் பாசம் பற்றுங்கிற அந்த குப்பைக்குள்ளே உழந்துட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு சந்தோஷம் மட்டுமே வரணும் அப்படின்னா வராது. தப்பு செஞ்சால் ராவணனாக இருந்தாலும் ஆச்சுங்களா, உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற உலகத்தின் அதிபதின்னு சொல்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ராவணனாக இருந்தாலும் தேவர்களும் மிக மகாவிஷ்ணு முதல் கொண்டு அனைவருமே அவதாரம் எடுத்து எதிர்க்கிறதுக்கு வர்ற சூழ்நிலை, எதிர்த்து வந்தால் கூட ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கான பலசாலியாக ராவணன் இருக்கிறார். அது பிரம்மச்சரிய ஆற்றல், நவகோள்களும் அவன் கால் உழுந்து கிடக்குது, ஏன்னா அந்த ஆற்றல் ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் வந்து ஒழுக்க குறைவு சில தவறுகள் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு நம்ம வந்து தவத்தை விட்டுட்டோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், கடைசியில் போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராவணன் வந்து வணங்குறார், சாரி ராமர் வந்து தொட்டு வணங்குறாரு, ஏன்னா இவர் ஒரு வீரர் ஆச்சுங்களா. கடவுளே வணங்குற சூழல் வரும். எப்போ நீங்கள் வந்து தவறு தான், தப்பே செஞ்சுருந்தீங்கனாலும் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிங்கன்னா தான் அதில் போராடி ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா, நம்ம ஒரு விஷயத்தில் பல்வேறு தோல்விகளை சந்திக்கிறோம் வாழ்க்கையில் ஆச்சுங்களா. அந்த தோல்விகளை அனுபவமாக மாத்துறதுக்கான சக்தி பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகம். புரிஞ்சுதுங்களா, தோல்விகளை நினச்சி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது வந்து சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு தோல்விகள் எல்லாமே அனுபவங்கள்.
எக்ஸ்பீரியன்ஸ். தோல்விகளை நினைச்சு கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கான ஆற்றல் முதல்ல வேணும். அந்த ஆற்றல் தான் பிரம்மச்சரியம். அந்த ஆற்றல் தான் தவம் நிலை. ஒரு ஒருவரின் வாழ்க்கையும் ஒரு ஒருவரின் சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி போகும் ஆச்சுங்களா. அப்படி ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இருக்கிறதுனால நாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் நீங்கள் வந்து ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு வந்து ரொம்ப அகெயின்ஸ்டெல்லாம் இல்லை. இருந்தாலுமே அதையும் மீறிய ஒரு சக்தி இருக்குது, புரிஞ்சுதுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மேலே எதுவுமே இல்லை, புரிஞ்சுதுங்களா? நமக்குள்ளதான் எல்லாமே. நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய உயிரணுக்கள்ல சிவம் தான். சிவத்தை நமக்குள்ளாக நாம் சேர்க்க சேர்க்க சக்தியோடு வாழையோடு சேர்த்துருவோம். வாழையோடு சேர்த்து நிற்க நிற்க என்ன ஆகுங்க, நம்ம வந்து அந்த சராசரம் பிரபஞ்சமாகவே விரிய முடியும். ஆலமரத்து விதை ஒரு இத்தனி விதைக்குள்ள ஆலமரமே ஒளிஞ்சிருக்கிற மாதிரி நம்முடைய ஒற்றைய உயிரணுக்குள்ள, நம்முடைய ஸ்பெர்ம்ஸ்குள்ள ஒற்றை உயிரணுக்குள்ள அந்த சராசரமே இருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஆலமர விதை அந்த அளவுக்குன்னா நம்முடைய உயிரணுக்குள்ள அத்தனை ஆற்றல் இருக்கு. ஆகவே அதை வந்து சாதாரணமான வாழ்க்கை சூழலுக்குள்ள புற இன்பத்துக்குள்ள இருக்கிற சிக்கலுக்குள்ள சிக்கி சிக்கி சீரழிறோம். நமக்குள்ளாக திருப்பிக்கிறதுக்கு நினைக்கிறது இல்லை. அப்புறமேல் வந்துங்க, நாம் யாருமே முழுமையாக பிரம்மச்சரியத்தின் சக்தியை உணராத மனிதர்கள் உண்மையில் ஆச்சுங்களா. ஏன்னா ஒரு முன்காலங்களில் பன்னெண்டு வருட தூய பிரம்மச்சரியத்திலிருந்து வரும்போது இருந்த ஆற்றலும், நான் பன்னெண்டு நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டேன் அதனால என்னால் வந்து கோள்கள்லாம் என்னோடய கண்ட்ரோலுக்கு வரல அப்படிங்கிற நினைக்கிறதும் வித்தியாசம் இருக்குது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி இதை பற்றியே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டோம். அதுவே வந்து அப்லோட் போகிறதுக்கு டைம் ஆயிரும். நம் மீதம் இருக்கும் கேள்வி பதில் எல்லாம் நாளை தினம் பார்த்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன்.